அலங்கார நூற்றுள் ஒரு கவி. இந்த தலைப்பில் நம்ம தினம் ஒரு ஒரு கந்தர் அலங்காரம் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற கந்தர் அலங்காரம் தண்டாயுதமும் திரிசூலமும். தண்டாயுதமும் திரிசூலமும் விழத் தாக்கி உன்னை திண்டாட விட்டு விடவிடுவேன். செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா, வந்து பார் சற்று என் கை கெட்டவே. இது அலங்கார வரிகள். இந்த கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் யமனோட வந்து ஒரு சண்டை போடுறார். யமன் சண்டை கஞ்சார் அப்படின்னார் இந்த கந்தர் அலங்காரம் பலஸ்ருதி சொல்லும்போது. அந்த மாதிரி யமனை வந்து போர்க்கழைக்கிறார் யார்? அருணகிரிநாதர். எவ்வளோ ஒரு தைரியமும் முருகனுடைய திருவடியில் மாறாத பக்தியும் அந்த பதிவிரத நிலையிலிருந்து அவனை வணங்கி அந்த தவம் கைவரப்பெற்ற தவசீலராக இருந்தாலன்றி இப்படி பண்ண முடியும். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ. யமனுக்கு வந்து பல ஆயுதங்கள் சொல்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது தண்டாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை திரிசூலம். நம்ம நிறையா படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அவனை டெபிக் பண்ணும்போது இந்த பெரிய மீசையை போட்டு கண்ணெல்லாம் அப்படியே உருட்டின்று அப்படியே சடையெல்லாம் விரிஞ்சுண்டு இந்த எரும மாடு மேலே ஏறிண்டு கையில் சூளை தீர்த்துன்னு வரா போல் பார்த்துருக்கோம். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ. யமன் வந்து கூற்றுவன் பேர். உயிரையும் உடலையும் கூறுபடுவதால் கூற்றுவன், அந்தத்தை ஏற்படுத்துவதால் அந்தகன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய காலம் முடிஞ்சு போச்சுன்னா அவனுடைய வேலையை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிளம்பி வந்தே வருவான். அப்படி என்ன புராணங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, புண்ணிய சீலர்களுக்கு நல்ல சாதாரண சௌமியமான உருவில் வருவானா, மனிதனாக வாழாதவர்கள் இவாளுக்கு ஒரு கோர உருவில் வருவானா, அதை விட மட்டமாக தீய வாழ்க்கையை நடத்தி இந்த உயிர் துறந்த அதமர்கள் இருக்கார்ல, அவளுக்கெல்லாம் யம கிங்கரர்கள் அவனுடைய கோஷ்டியெல்லாம் வந்து பயமுறுத்தி அதட்டி இழுத்து உதச்சி அந்த மாதிரி கூட்டின்னு போவேன் அப்படின்னு பல புராணங்கள் சொல்கிறது. இதுலேயும் வந்து புண்ணியத்தினுடைய பரிபாகம் தெரிகிறது. அப்படி தண்டாயுதமும் திரிசூலமும் விழ, தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடவிடுவேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சவால் விடுறார். இப்போ என்ன, இயற்கைக்கு புறம்பா நீ யார்ட்டுமே வரக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சட்டம் போடுறாரா? போடலை. அப்படி இல்லை, அவர் வந்து முருகன் அவருக்கு அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவனுடைய தொண்டிலேயே தன்னை ஈடுபடுத்திட்டு நமக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள்லாம் பாடி கொடுத்து இந்த தவநெறியிலிருந்து வாழ்ந்தவர். அந்த உரிமையில் சொல்கிறார், இது வந்து அதிகாரமாக எடுத்துக்கப்படாது, உரிமையில் சொல்கிறார். இது வந்து தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துறது கிடையாது, முருகன் பேரில் வச்சிருக்கிற பக்தியினுடைய வெளிப்பாடு தான் இது. இதனுடைய அடிநாதம் என்னென்னா, உட்கருத்து அவிரோத நிலையில் இருந்து முருகனை வழிபடுறவாளுக்கு யம பயம் கிடையாது, யமனுக்கு அவள்கிட்ட வேலை கிடையாது அப்படிங்கிறது தான். அப்படி போர்க்கழச்சி என்ன சொல்கிறார், திண்டாட வெட்டி விழவிடுவேன். இது தனியாக தமிழ் பாட்டு ஒன்று, வேண்டாமடா காலா வேலாயுத பெருமாள் ஆண்டு கொண்டது என்னை அறியாயோ. வேலாயுத பெருமாள் என்னை தடுத்து ஆட்கொண்டான் அது உனக்கு தெரியாதா? தீண்டாதே, அப்புறத்தே போடா, அருமுகவன் கண்டக்கால் தப்பாமல் கொல்வான் க்ஷணம். அதனால் நீ தயவுசெய்து என்கிட்ட வராத, நான் முருக வழிபாட்டில் ஈடுபடுத்தின்னு இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு பாடல். அதே மாதிரி சிதம்பரம் சுவாமிகள் வந்து ஒரு பாடலில் சொல்கிறார், முருகா என உனை ஓதும் தவத்தினர். நன்னா கவனிக்கணும், மகான்கள் போட்ட வார்த்தையெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப ஆழமாக ரொம்ப கருத்து செறிவோட மனசை ஈடுபடுத்தி கவனிக்கணும்.
முருகா அப்படின்னு உனை ஓதும் தவத்தினர் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகான் யார் யாரெல்லாம் சொல்கிறாளோ அவெல்லாம் தவசீலர்கள். ஏன் அப்படி சொல்கிறார்? முருகான்னு சொல்கிறது சாதாரணமாக நாக்கிலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. அது அந்த ஒவ்வொரு அணுவிலேருந்தும் அப்படியே கிளம்பி எழுந்து அந்த மூலாதாரத்துலேருந்து கிளம்பி அப்படி வந்து அப்படி நெஞ்சு குடியில் நின்று அதை நாக்களை சொல்லும்போது நாக்கள் அந்த முருகான்ற வார்த்தை முடிவு பெறக்கூடாது. அப்படி வந்து அந்த நாமமானது அவ்வளோ உயர்ந்த நிலையில் அவ்வளோ தூய பக்தியில் அந்த கள்ளம் கபடு எதிர்பார்ப்புகள் இல்லாத நிலையில் மலமற்ற நிலையில் சொல்லக்கூடிய அந்த நாமமானது தவமானது. அதனால் தான் சொன்னார், முருகா என உனை ஓதும் தவத்தினர். இந்த நாமத்தை எப்படி சொல்லணும்? உறையவிழ, உளமவிழ, உயிரவிழ, உணர்வவிழ, அப்படி நாமத்தை சொன்னால் அது வந்து தவம். அந்த மாதிரி பண்ணினா என்ன ஆகும்னா, சிதம்பர சுவாமிகள் மேலே சொல்கிறாரு, முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர், இகத்தில் சுகத்தோடு வாழ்வார், வியாதி அடைந்து நையார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு காலம் துன்பமெய்தார். ஏன்னா அவளுடைய தவத்தில் நன்மை தான் இருக்குது, அதனால் துன்பம் எப்படி அவளை வந்து சேரப்போகிறது? துன்பம் எய்தார், பரகதி உற்றிடுவார், அவள் சாயுஜ நிலை கிடைக்கும், பொறு காலன் நாடு புகார் அறுதிட்டு சொல்கிறார். காலனுடைய அந்த நாட்டில் அவளுக்கு வேலையே கிடையாது. சமராபரி புண்ணியனே என்பதாக இந்த போரூர் சந்நிதி முறையில் சொல்கிறார். தண்டாயுதமும் திருசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன். அதை பார்த்தோம். இப்போது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திருச்செந்தூர் முருகன் இருக்கானே செந்திலாண்டவன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவான் என்கிட்ட ஒரு ஆயுதம் வச்சிருக்கு. என்ன ஆயுதம்? செந்தில் வேலனுக்கு தொண்டு, செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோதம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். இது வந்து அத்வைத்த சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. அவிரோதம் என்ன? திருச்செந்தூரில் பாடும்போது சொல்கிறார், முக்குணமாலை செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற, கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர, தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து, என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய் சிந்தை வர அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். அந்த அவிரோதம் வந்தால் இந்த நிலை அது கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு மூல காரணம் முக்குணமாலை அப்படின்னார். இந்த ஆணவ மலம், ஆணவ இருள் இருக்கே, அது அழிஞ்சாதான் அந்த அவிரோதம் அப்படின்ற நிலைக்கு நம்ம மேலே உயர முடியும். எல்லாம் யானாகி, யான் என்பது அற்ற நிலை. இது எப்படின்னா, எல்லாமே நானாக பார்த்துட்டேன்னா நான் யாருக்கு விரோதி, எனக்கு யார் விரோதி? ஸோ அந்த ரெண்டும் கடந்த நிலை வந்து அவிரோதம். அது வந்து எதை குறிக்கும்? மௌனமாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, உணர்வில் முருகனை இருத்து வழிபடுறது, இப்படியெல்லாம் அந்த அவிரோத குணமானது இப்படி வந்து வியாபிச்சிருக்கும். அதுதான் அந்த இன்னொரு திருப்புகளை சொல்கிறார் அமலவாயுன்னு, எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே, எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லுகைக்கு இல்லை என்று சும்மா இருக்கும் எல்லை. அது ஆணவ மலம் அழியணும்னு சொன்னேன், அது சொல்கிறார் திருவேரகம் திருப்புகழில். ஆணவம் அப்படிங்கிறது இருள், திரோத மலமாறும் அடியார்கள் அரு மாதவர் தியானம் ஒரு பாதம் தருவாயே. ஸோ யார் ஆணவ மலம் அற்ற நிலையில் இறைவனை வழிபடுகிறார்களோ, அப்படி வழிபடுறாளே முருகா, அவள் வழிபடுற திருவடியை எனக்கு கொடு அப்படின்னு அருணகிரிநாதர் பிரார்த்தனை பண்ணுறார். திருவண்ணாமலை திருப்புகழில், அறியும் அயனோடு அவயம் எனவே அயிலை இருள் மேல் விடும் வேளா அப்படின்னார். அந்த சூரன் வந்து தன்னுடைய ஆணவத்தால் தன்னை முழுக்க இருள்மயமாக்கி, ஸோ அப்போ ஆணவம் என்பது இருள், அறியாமை இருள், அகங்கார இருள்,
நான் என்னும் இருள், இதெல்லாம் போய் அந்த உயர்ந்த நிலை மலபரிபாகம் பெற்று அவிரோத நிலை அடைதல் வேண்டும். அப்படி அவிரோத நிலையை அடைஞ்சு இருக்கிற எனக்கு, யமனே என்கிட்ட உனக்கு வேலை கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய அடிநாதம். வேப்பூர் திருப்புகளை சொல்கிறார், அவிரோதம் வர இருவினையற உணர்வடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி வடிவினை நினதழகிய திருவார்ந்த வாக்கால் மொழிந்து அருள வேண்டும். வெள்ளிகிரம் திருப்புகளை சொல்கிறார், உய்ய ஒரு காலம் ஐயா உபதேசம் உள்ளுருக நாடும்படி பேசி உள்ளதும் இலாதும் அல்லது அவிரோத உல்லச வினோதம் தருவாயே என்பதாக. இந்த அவிரோத குணத்தை அப்படி வந்து அருணகிரிநாதர் அவர் இந்த அனுபவ நிலையிலிருந்து பேசுகிறதுனால நமக்கு இத்தனை பாடல்களை அவருடைய அனுபவத்தை அப்படியே கொற்ற. ஸோ செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானச்சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா, வந்து பா சற்றின் கை கட்டவே. அந்த ஞானம் அடைந்த நிலையில் விரோதமே வராது. யாரை யார் விரோதிப்பது? யாவரும் யாவும் தானாக நிற்கும் நிலையில் அந்த ஒரு அபரிமிதமான ஆனந்த சுகம் அது என்கிட்ட இருக்குது, அதனால் உனக்கு என்கிட்ட வேலை இல்லைப்பா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். நமக்கு அது பாடமாக சொல்லும்போது, கண்டாயடா அந்தகா வந்து பா சற்று என் கை கட்டவே அப்படின்றார். இன்னொரு பாட்டில் சொல்லும்போது, வாராதகள் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே, சிந்த துணிப்பரும் சிந்த துணிப்பன் தனிப்பரும் கோப திரிசூலத்தையே என்பதாக தன்னுடைய அந்த அவிரோத ஞானத்தை பற்றி பேசி, என்கிட்ட அந்த ஆயுதம்தான் இருக்குது, அந்த ஆயுதம் அன்பினுடைய பரிமாணம், அதனால் நீயும் ஆயுதத்தை கொண்டு வந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறா போல் நமக்கு இந்த பாடலை அருணகிரிநாதர் அறிவுறுத்துகின்றார். இந்த பாடலுடைய அடிநாதமான உட்கருத்து, அவிரோத நிலையிலிருந்து இறைவனை வழிபடுபவர்களுக்கு யமபயம் கிடையாது, யமன் கிட்ட வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லி இப்போ பாட்டை பார்க்கணும். கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கட்டவே, அந்தகா வந்து பார் சற்று என் கை கட்டவே. செந்தில் வேலனுக்கு துண்டாகிய செந்தில் வேலனுக்கு துண்டாகிய என் அவிரோத செந்தில் வேலனுக்கு துண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா, அவிரோத ஞான சுடர் வடிவாள் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே.